கணக்கம்பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். கலியுகத்தில் கண்கண்ட மகானாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி, பழனி முருகன் மற்றும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக 3 வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம். கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா, 9791118108, வடபழனி, சென்னை 26. அன்பார்ந்த கடவுள் டி நேயர்களுக்கு, கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு சுபிஷத்தை கொடுத்து நமக்கு மகிழ்வித்ததோடு புது வருஷம் தற்போது சோபகிருது வருஷம். சோபகிருது வருடம்னா சோபனங்கள் நிறைந்த வருடம் அர்த்தம், புரியுதுங்களா? அந்த சோபகிருது வருஷத்தில் எப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கையிலுடைய மங்களமான அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி தீபமாக பிரகாசிக்க செய்ய போகிறான்றது தான் முக்கியம். எவ்வளவோ பாதையில் கஷ்ட நஷ்டம் சந்தித்து துன்பங்களையும் இடர்களையும் வேதனைகளையும் சந்தித்து வாழ்க்கையில் நம்ம வரத்துக்குள்ள சரீரம் வயசான தோற்றம் வந்துடுது. பொறுப்புகள் இருந்தாலும் செயல்பட முடியாத சூழ்நிலை எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்கும். கடந்த கால நிகழ்வுகளிலும் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் ஏற்படுது, அச்சம் ஏற்படுது. அதெல்லாம் நீங்கி எத்தனையோ விஷயங்களில் நம்மளை பொறுத்து கூடையே செயல்படுத்த பகவான் கிருஷ்ணன் நமக்கு நல்லது செய்வார், தொடர்ந்து பெஞ்சு செஞ்சு கொண்டிருப்பான்றது அந்த உணர்வு நமக்கு எல்லாருக்கும் வந்திருக்கு. அப்பேற்பட்ட நிலையில் இந்த வருஷத்தினுடைய பிறப்பும் போது ஏப்ரல் மே 2023 இந்த அமைப்புகளை பார்க்கும்போது கோச்சாரத்தில் முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும். பல நிகழ்வுகள் நடந்தாங்கன்னா, இதாவது நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க பொதுவாக இங்கிலீஷில். நமக்கு வாழ்க்கையில் வரணும்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்புகள்லாம் மாறணும், கிரகங்களிலும் சீர்நிலையிலும் மாறணும் நம்ம செய்யணும். முக்கியமான 2 பேர் இருக்காங்க, ஒன்று குரு, இன்னொன்று சனீஸ்வரர். 2 பேர் தான் முக்கியம். இந்த 2 பேர் இல்லாத உலகமே இல்லை. ஒன்று கொடுக்கிறவர் வாங்குறவன், இன்னொன்று கொடுக்கிறவர், ரெண்டுமே இருக்கணும். அந்த பொருள்கள் இது எல்லாமே காரணகர்த்தா இருக்கும். 2 பேர் வச்சு நடத்துகிறார் பார் பகவான். மற்றவங்கள்லாம் நவகரங்கள் இருக்காங்களே, ரசனைகள், சந்தோஷம், மகிழ்ச்சி, அப்படியே வாழ்க்கையில் இந்த நாட்கள் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள், அந்த அனுபவங்கள், இதெல்லாம் வந்து கலை தொடர்பு எல்லாமே ஒரு அனுபவத்துறதுன்னா மகிழ்ச்சியும் நெருச்சியும் எல்லாம் கொடுக்கணும். வெட்டியாக உட்காந்து வாழ்க்கையை உட்காந்து பூமியில் உட்காந்து படைச்சவன் வெட்டியாக நம்ம படைக்கல, அவனுடைய காரியத்தை எதிர்பார்க்குறான், அவன் ரசனைகள் எதிர்பார்க்குறான். ஏன்னா அவன் ஹீஸ் இன்சைடு, உள்ளேயே உட்காந்து அனுபவிக்கிறான். இதுதான் உண்மை. ஆன்மா நம்ம ஒன்றும் பேர் தான் தவிர ஆன்மான்னு ஒன்றும் கிடையாது. இத்தினோண்டு நம்ம மனசில் பஞ்சைந்தில் பஞ்சபோது இருபத்தில் தத்துவ சரீரம் இந்த பூமியிலே போட்டு தான் போனோம். இது வயசானதுக்கு பாழாகும், நாசமாகும், வியாதி, நோய், மொடு, இது ஒன்றும் கிடையாது. இதை வச்சு நம்ம வச்சு நம்ம மேலே ஏறி போனோன்னா அதுக்கு துணுன்னு ஞானத்தை கொடுத்து மனசில் விட்டுருவோம். மனசு ஆகாயம், அப்படியே ஞானம் எல்லாம் தொடர்பு கொள்ளும். அது மூலம் நம்ம அடுத்தது செய்ய வேண்டிய மருத்துவம் இல்லைன்னா வரவே வராது. அது சொல்கிறப்படி தான் சரீரமே இயங்கும். இதுதான் உண்மை. பிரபஞ்சத்தின் சூட்சும ரகசியமே தான் நமக்கு அதெல்லாம் வேண்டாம். அந்த ஞானியாக இருக்கு நம்ம வேணும், சரியத்தில் வாழ்க்கையில் வாழ சௌரியங்கள் வேணும், அனுபவிக்கணும் அப்படின்றது தான் நம்ம வச்சுருப்போம். இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது சோபகுரு வருஷத்தில் 9ஆம் தேதி குரு மேஷத்துக்கு வந்துடுவார். அப்பா ஐயோ, வரும்போது சூரியன் இருக்கிற அந்த சித்திரை மாதத்தில் என்ன ஆறுது, ராகு உட்காந்துருக்கார். அதுக்கு முன்னாடியே புதன் வந்து உட்காந்துருவார், வக்கரமாக உட்காந்துருப்பார். வக்கரமாக உட்காந்தான்னா புத்தி வேறு மாதிரி செயல்பட்டால் தான் அங்கே குப்பை கொட்டும், நம்மளை அந்த அங்கே ஜீவிக்க முடியும். யாராட்ட எப்படி எப்படி நினைக்கணுமோ அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை தட்டின்னு போக முடியும். நம்ம சௌரியத்துக்காக வாழ்க்கை இல்லை, உண்மையில் நம்ம சௌரியத்து தான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கை வெளியில் சொல்லும்போது வேறு மாதிரி செயல்படும். அடுத்தவனுக்காக தான் வாழணும், அடுத்தவனுக்காக வாழ்க்கையை நம்ம செயல்படுத்தால் தான் நம்மளோட தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையும். இதான் தத்துவம், உண்மையிலே அதான். எப்படி எப்படி நெடுவு சூழல்கள் தகுந்த மாதிரி வாழ்ந்து போய் நம்ம வீட்டுக்கு போனால் அப்பாட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரியை சாதிக்கணும். அதுதான் அந்த மெத்தடு தான் புதனுடையது. அதனால் புதன் கூடையே சூரியன் இருக்கும்போது கூட வந்துடுவார். தள்ளி போட்டார்னா பிரச்சனை தான். கூடையே இருந்த புதன் ராகு இருக்கிறதுனால புதன் அக்கரமாக இருக்கார். இப்போ சூரியன், புதன், குரு உட்காந்துருக்காங்க, சுக்கராச்சாரிய மீனத்தில் உட்காந்துருப்பார். சனீஸ்வரர் கும்பத்துக்கு பேர்ந்திருப்பார், பங்குனி மாதம் பேர்ந்துடுறார் இல்லையா. அதனால்
மற்ற கிரகங்கள்லாம் பக்கத்தில் சுக்கராச்சாரியர் ஆட்டோமேட்டிக்காக தனுசுல இதில் உட்காந்துருப்பார், ரிஷபத்தில் இருப்பார், தனுசுல இதில் மீனத்தில் செவ்வாய் உட்காந்துருப்பார், இதெல்லாம் கேது துலாத்தில் உட்காந்துருப்பார், சனீஸ்வரன் மகரத்தில் இருப்பார், மகர் மறுபடியும் மகரத்துக்கு வக்கரமாகி வருவார், அங்கே இப்போதைக்கு கும்பத்தில் இருக்கார். இப்படி தான் அமைப்பு. இந்த அமைப்பில் மீனத்தில் சுக்கராச்சாரியர் இருக்கார், அப்புறம் போயிடுவார், மடமடான இவாள்லாம் டிலே ஆகாது. இந்த சுக்கரனும் புதனும் பக்கத்தில் பார்த்துலாம் போயிட்டு இருப்பாங்க, நீ அங்கே இரு நான் போன அப்புறம் வா, அப்புறம் சுக்கரன் பேர்ந்துருவார், பேர்ந்து அழகு போயிட்டே இருப்பார், ரிஷபத்துக்கு போய் மிதனத்துக்கும் போயிடுவார், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஆனால் புதன் புத்தன் அங்கே உட்காந்து மேஷத்திலேயே உட்காந்துருப்பார், மாதம் முடிஞ்சால் கூட அந்த இடத்துலேயே உட்காந்துருப்பார். அப்பேற்பட்ட அமைப்பில் இந்த வருஷம் பிறக்கிறது, சனியினுடைய பயிற்சி நடக்கிறது, அந்த அது மாதிரி அந்த புரட்டாசி மாதத்தில் ராகு கேது பயிற்சிக்கெல்லாம் நடக்கும். இப்போ பிறந்த ஆறு அவர் மாறுவார்ல, அப்பா புரட்டாசி மாதத்து பிறகு நமக்கு வெளிநாடு தொடர்புகள் நல்லாவே இருக்கும். அது வரைக்கும் வெளிநாடு தொடர்புலாம் பிரச்சனை உள்ளதாக இருக்கும், நம் நாட்டில் பிரச்சனைகள்லாம் ஓஞ்சி போய் அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும் நமக்கு. அது பிறகு தான் ராகுக்கு இது மீனத்துக்கு போயிட்டு வரும். ராகு மீனத்துக்கு போய் யார் காலில் இருப்பார், புதன் ரேவதி காலில் இருப்பார், நிம்மதி. இங்கே கேது யார் இருப்பார், கண்ணியில் போய் சித்திர காலில் இருப்பார், செவ்வாய் நெடு காலில் இருப்பார், ரொம்ப நிம்மதி, ரெண்டு பேருக்கு ஒத்து வரும், நம்ம ஆள் நிம்மதியாக இருக்கலாம். அது வேடிக்கை பாரு, ஆஃப் ஆஃப் தி செட் செமிஃபியர் அந்த பாதி இருக்கும் பிரபஞ்சத்தில், ஒரு பாதி ஃபுல் கண்ட்ரோல் பேனலில் வந்துட்டாங்க. நம்ம நினச்சிட்டுருக்கோம் மீனத்தில் இருக்கார், இங்கே கண்ணியில் உட்காந்துருக்காங்க, ரெண்டு ரெண்டு பிரிவு பிரித்தான்னா முக்கோணம் வரும், அப்படி வரும், ரெண்டு ஆஃப் பிரமிடு மாதிரி ரெண்டு பிரமிடு நினச்சிருக்கேன் நினச்சிங்களா. அதனால் வாழ்க்கையில் நமக்கு அந்தஸ்து பொருள் எல்லாமே நம்ம நாடுக்கு பொறுத்த வரைக்கும் கீர்த்தி நம்பர் ஒன்று, ஏழாவது ஒன்றால் வந்துடும், அந்த அளவுக்கு வந்துடும், விறுவிறுவிறுன்னு ஓடும். அப்போ நமக்கு உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், ஜீவனத்துக்கு போராடி துணுண்டு துணு வாங்கிட்டு அங்கே வயிற்றுக்கும் போகிறாது வாய்க்கும் போகிறாது மாறாடிச்சுட்டு உருள் கிடைக்காது அங்கங்கே உள்ளூர் அலைஞ்சிட்டு எதுவும் குறைக்கல, விவசாயத்துக்கு அவங்க கஷ்டப்பட்டு தண்ணி வானத்தை பார்த்து பார்த்துட்டு இதெல்லாம் போராட்டங்களும் நிறைய இருந்தது, இதெல்லாம் மல்கி பொருந்து பரகி பரகி அதெல்லாம் அடியோடு போய் வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சோபனம் கொடுக்குறது தான் மங்களம் பேர். சோபனம்னா சோபனம் 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 சொல்லுவாங்க, ஆனால் மங்களங்கள் பொங்கி வரட்டும், விருத்திக்கு வரட்டும், சந்தோஷத்துக்குள்ள விட்டோம், ஆனந்தத்துக்குள்ள விட்டோம், அமிர்தத்து பிரம்மஸ்வரூபமே ஆனந்தம் தான், ஆனந்தமாக இருக்கும். சிலாத்தையும் நம்ம மனசு கூட தெளிவாக இருக்கும்போது அப்படியே ஆன இந்த மாடு நடு ரோட்டில் போய் அப்படியே பார்த்துட்டு இருக்கோமே, அந்த ஆனந்தமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஃபியூ செகண்ட்ஸ் சொல்லக்கூடிய சில நொடிகள் தான் டக்குன்னு பழையபடியே உணவு உலகத்தில் வந்து கசப்பு உலகம் வந்துடுவோம். இந்த அமைதியான அந்த சூழ்நிலையில் சோபன வசதி கிடைக்கும் போது இனி பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். 12 மாதத்தில் ஒவ்வொரு கிரகணங்கள்லாம் கிரகணங்கள்லாம் மாறுன்னு சொல்லிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை, குரு அங்கே தான் இருக்க போகிறாரு, மாறப்போல சனீஸ்வரன் பேர்ந்தா கூட கும்பத்தில் பேர்ந்து திருப்பி மறுபடியும் ஒரு 4 மாதம் திருப்பி கீழே வந்துடுவார், மகரத்துக்கு வந்துடுவார், வேறு ஆகு தொல்லை தாங்கலை. அவன் சனீஸ்வரன் நல்லா யூனிஃபார்ம் செய்ய அதை போட்டு விரட்டி கிரட்டி பண்ணுறாங்க, ராகு ஒரு பாறை பார்த்துட்டு இவர் ஒரு பாறை பார்த்துட்டு கத்தம்னா கீழே இறங்கி தருவார், நல்ல ஐடியாவோடு தான் பண்ணுறார். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. யார் முன்னாடியே சொல்லதான் சொல்லியிருக்கேன், மீனத்து இந்த இதில் உட்காந்துருக்கும் போது மேஷத்தில் உட்காந்துருக்கும் போது ராகு செவ்வாயினுடைய ஃபுல் பவர் அவர் செய்கிறார். செவ்வாய் ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் சொல்கிறத கேட்கணும் என்ன ஆ அப்படின்னு அர்த்தம், அது மாதிரி சைலண்ட்டாக பண்ணுவார். அதே கேதுவும் சுக்கரனுடைய செய்வார், ஒன்றும் செய்ய ஒன்றும் கவலைப்படவே இல்லை, எல்லாம் ஸ்மூத் சைலிங் கோய் தான். அதனால தான் வேர்ல்டு லெவலில் இந்த வருது செவ்வாய் நமக்கு பொறுத்தவரை இங்கே லோக்கல்லே பார்த்துட்டு இருக்கோம், அங்கே வேர்ல்டு லெவலில் ஃபுல்லாக இந்த மாற்றங்கள் இதெல்லாம் வருதுன்றதுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை, நம்ம ஊரே மாற்றாதது நம்ம கஷ்டம், திரு திருப்பி இதே தான் பார்த்துட்டு இருப்போம். நான் இந்த அளவுக்கு மாற்றங்கள் வருது பாருங்கள், வாழ்க்கையில் இத்தனை வருஷம் பிறந்து இப்போ தான் வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறோம் பார்க்குறோம். நம்மளுடைய ரசனைகள்லாம் நம்ம சம்பந்தப்பட்ட அந்த ஞானம் சொல்லக்கூடிய நம்ம பக்தி பிரேம ஐராக்கியம் ஞானம் சொல்ல நம்ம சம்பிரதாய சாஸ்திரங்கள் நம்ம கடவுள் அவ்வளோ நமக்கு தெரியும். நம்ம இந்த பாரத கலாச்சாரம் நமக்கு வேறு ஒன்றும் தெரியாது, ஏதோ பொழுதுபோக்குன்னு பார்க்கலாம், பொழுதுபோக்கு இனிமேல் இது தான் அப்படி அமைஞ்சிடும். நம்ம கலைகளுக்கு தான் முன்னாடி பிரதானம் கொடுத்துருக்கு, ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் குழந்தை கூட நம்ம பக்தி பிரேமியோடு அனுபவிக்கும், அதுதான் ரொம்ப ஆச்சரியம். எத்தையோ பார்த்து பொழுதுபோக்குறதுல இனிமேல் இது லட்சணைகள் நிறைய இருக்கும். சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போது இந்த ஒரு கிரகனுடைய நிலை கிரகாச்சாரம் சொல்லியாச்சு, இனிமேல் நம்ம ராசி பலனை பார்ப்போமா.
கணக்கம் பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். கலியுகத்தில் கண்கண்ட மகானாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி, பழனி முருகன் மற்றும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக 3 வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம். கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா, 9791118108, வடபழனி, சென்னை 26. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, சோபகிருது வருஷம், சோபிக்கிற வருஷம். சோபிக்கிறதுனா உங்களுக்கு தெரியும், நிறைய மங்கள சௌபாகியங்கள் நிறைந்த வருடம். இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் கிரகநாதர்கள் எப்படி இருந்தாலுமே முதல் ஹாஃபு கொஞ்சம் தடுமாறும். தடுமாறினாலும் நமக்காக தான், ரிப்பிட்டிஷன் மாதிரி கிரகநாதர்கள் பண்ணும்போது வக்கரமாகி ரிப்பிட்டிஷன் பண்ணுறதா ரிவர்ஸ் வந்து பண்ணுற மாதிரி. நமக்கு சனீஸ்வரன் முதல்ல நல்ல ஒழுங்காக, அப்புறம் ஆணி மாதம் ஆச்சுன்னா ஆடி மாதம் அமிச்சல் போகுது. ஆணி ஆணியில் வக்கரமாக, ஆடியில் அவர் வக்கரம், ஆவணியில் அவர் வக்கரமாக, இப்படி மாதம் கேப் விட்டு குரு மாற்றிக்குவார். புரட்டாசி மாதம் போச்சுன்னா அப்படி ராகுக்கு எது பேச்சுவார். இதெல்லாம் யூஸ்வல் ப்ரொசீஜரில். சனி ஆல்ரெடி பெந்தாச்சு, முன்னாடியே பெந்தாச்சு. பங்குனி மாதத்தில் கிரகநாதர்கள்லாம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஒன்றும் உட்காந்து டிவோர்ஸ் பண்ணல பண்ணிருக்க மாட்டாங்க. வக்கரமானாலும் இந்த சுக்கரன் புதன் மட்டும்தான் அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடும், ட்ராமா ஆடுவாங்க. எங்கெல்லாம் போயிட்டேன், திருப்பி பின்னாடி வந்து கூட்டு தேடி போவோம் அப்படின் மாதிரி அந்த பொறுப்புணர்ச்சி செயல்படுவாங்க. அந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சி, வக்கரம் வந்தால் பொறுப்புணர்ச்சி வந்துடும். ரிஸ்க் அண்ட் அன்சர்டனி வரும்போது எச்சக்கனை சுதாரிக்கிறோம் இல்லையா, அதுதான் வக்கரம். சுதாரிச்சியை மறுபடியும் கொண்டு வரணும். அந்த மாதிரி நிலைப்பு தான் இந்த வருஷத்து ஃபுல்லாக இருக்குது. முதல் ஹாஃப் ஃபுல்லாகவே இப்படி இருக்கும். ராகு கேது பிறந்த உடனேயே அட்டகாசமாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம்ன்றது ஆக சொல்லக்கூடிய மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். ஒரு ஆஃப் ஆஃப் போய்டில்ல, முக்கால் பகுதி வந்துருக்கு. பரவாயில்ல, இங்கிலீஷ் பிரகாரம் முக்கால் போயிரு, தமிழ் பிரகாரம் முக்கால் போயிடல, அதில் கவலை இல்லை. அட்டகாசம் ஆஃப் ஆஃப் தி பீரியட் தமிழில் போகும்போது முதல் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் தேடுதல், நெருடுதல், உரசுதல் அப்படி சொல்லுவீங்களே, அந்த மாதிரி ரசனைகளை அதிகமாக கொடுத்து கொடுத்து நம்மளை வந்து ஒரு வழியாக ஆக்கி பிடிச்சி தேய்ச்சி உரசி பொறுப்புணர்ச்சி பண்ண வைக்கிறது. அத்தனை பொறுப்புணர்ச்சி கூட்டி ஒரு பாசம் பந்தம் பிணைப்பு தன்னுடையது என்னுடையது ஒரு வரும்போது அந்த ஒரு என் பையன், என் குழந்தை, என் பண்ணு, என் மருமக, என்னுடைய இது, என் தம்மதி தெரியுமாவா தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இதுகில அப்படியா, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தெரியுமா அப்படின்னு மாதிரி ஒரு சந்தோஷம், சந்தோஷமான ஒரு ஒரு நண்பர் தான் அவர் தெரியுமா யாருன்ற இப்போ அதுதான் ஸ்டேட் அவார்டு அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு பெரிய சாதனைகள்லாம் பண்ணுவீங்க. தொழிலாத்துக்கு நான் சொல்லணும் அவசியம் இல்லை, நிறைய சொல்லியிருக்கேன் இயற்கையாக உங்களுக்கே தெரிஞ்சு தெரியும். நீ சோபிக்கணும்னு நான் சொல்லணும் அவசியம் இல்லை, நல்லா சோபிப்பீங்க. ஏன்னா வருஷமே சோபனைக்கிறது வருஷம்தான். அந்த வழியில் போகும்போது நீங்களே பார்க்கலாம் அந்த கருந்த புரட்டாசி மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய கிரகங்கள்லாம் மூணு உட்காந்துட்டு இருப்பாங்க. சூரியனோட சூழலாக 3 நாள், அப்புறம் கும்பல் கும்பலாக உட்காந்துட்டு டைரக்ஷன் முடிவு எடுப்பாங்க. குரூப் கட 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 கடன் எதுவுமே தொய்மானம் கிடையாது, ஸ்மூத் சைலிங். என்ன தான் வெள்ளம் குரலை கட்டி சமுதிரத்தில் வந்தால் கூட சமாளிக்கக்கூடிய அந்த கப்பல் ஓட்டி ஆளுமி இருக்கா மாதிரி பிரமாதம் கொண்டு வந்து எல்லாம் சமாளித்து நிற்க வச்சுருவார், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் அவங்களுக்கு பொறுத்திருக்கு. கடைசி 4 மாதங்கள்லாம் அந்த புரட்டாசி அதிபதி கார்த்திகை மாதிரி ஆவணியில் அடி எல்லாம் அக்கறமாக எல்லாம் ஊஞ்சி மூஞ்சி பார்த்துட்டுருக்கோம். அப்போவே புரிஞ்சுருக்கலாம் இதெல்லாம் ஒன்றாகுது, எல்லா கிரகமும் அக்கறமாக இருக்குது. இப்படி பார்த்துருக்கீங்க, அது பாருங்கள் வேடிக்கை. ஏதோ பண்ண போகிறாங்க, நம்மளை உஷார்படுத்துகிறாங்க. அடுத்தாந்து கரை காற்று வெள்ளம் வரும்போது கவர்மெண்ட்டு உடனே நீர்ப்பாசல்களை பார்த்து திறந்து விடுற மாதிரி எச்சரிக்கையாக பண்ணுற மாதிரி நமக்கு வந்து உஷார்படுத்தி நம்மளை கைட் பண்ணுறதுக்கு தான் அந்த வக்கரமாக இருக்குது அந்த பீரியடெலாம். அதனால் இந்த வருஷம்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது. அது எப்படியா இருந்தாலும் வாழ்க்கை நல்லபடியாக நகர்ந்து கடன் நிவாரணந்து வீடு வசதி வாய்ப்புகள்லாம் நன்னா அனுபவிப்பீங்க. எதுவும் குறைச்சல் இல்லை, தேவையில்லாத ஒரு உணர்வுகள் ஆளாக மாட்டீங்க, மனசில் அனாவசிய ஒரு வேதனைகள்லாம் இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். எந்த குறை குறை சொல்லணும்னா அது குறைக்க ஒரு குறை வரணும், நிறைவுக்கு தான் குறை வந்து உண்டாக்கினா உண்டு. அதனால் எல்லா உறவுகளும் கசக்காது, இனிக்கும் உறவுகள் கசக்கும். எப்போதுமே அஷ்டமி இந்த அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடியது சம்பந்தி வீடு,
களத்திரத்துக்கு எட்டாம் களத்திற்கு ரெண்டாம் வீடு சொல்லக்கூடிய ரெண்டு இது அஷ்டமஸ்தானத்துக்கு நேரம் ரெண்டாம் குடும்பத்தை நேராக பார்த்தோன்னா சப்தம் பார்த்தோன்னா அஷ்டம வீடு வரும். அதுதான் ரெண்டாவது நம்ம குடும்பம் அஷ்டமஸ்தானம் சம்பந்தி குடும்பம். அதுதான் அபிவிருத்திக்கு ரொம்ப தவாசாக இருக்குது. எப்படி அதுதான் வந்து அந்த மாப்பிள்ளைன்றோம். நம்ம பிள்ளை என்ன பிள்ளை இல்லையா, அது என்ன மாப்பிள்ளை, பெரிய பிள்ளை, மகா பிள்ளை பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இதெல்லாம் ஏன்னா அப்படி அவனை பிடிச்சி வச்சுருந்தா நம்ம இந்த காரியம் ஆகும், இல்லைனா அவன் நம்மளை சாப்பிட்டுப்படுவோம். அந்த மாப்பிள்ளைங்களை ரிஜிகாட்சி அந்த காலத்தில் நிலமும் பண்ணுறாங்க. எல்லாம் இயற்கையோடு ஓட்டின வாழ்வதுனால கோச்சாக சேர்ந்துட்டு அவங்க கிரகங்களும் இயற்கையாக எப்படி எப்படி பண்ணோமோ அது அழகாக பண்ணுற தொடர்பு வச்சுருக்காங்க பாரு. எல்லாம் எப்படி தெரியுது இல்லை அவளுக்கெல்லாம் எல்லா அமைப்பும் பார்த்தோன்னா உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம நாட்டில் இருக்கிற இந்த சாஸ்திரம் நமக்கு தெரியல, நமக்கு தெரியுது அவ்வளோதான். பிரமாதம் வாழ்க்கையில் ரசனைகள்னால் வெறுமனத்தையோ அனுபவிக்கிறது இல்லை, விஸ்டர்ன் கல்ச்சர் இல்லை, ஜீரோ. இங்கே தான் ஒரு மாதமும் நம்ம இறைவன் தொடர்பு கொள்ளக்கூடிய பண்டிகைகளும் விசேஷங்களும் வரும்போது அந்த சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம வீட்டு குடும்ப தொடர்பு தொடர்புப்படுத்தி வாழ்க்கையை அமைச்சு ஜாத்திருக்கான் பாரு. அதுதான் சந்தோஷம். பிறப்புக்கும் சரி மறப்புக்கும் சரி ரெண்டுத்துக்குமே இருக்கே, நடுவில் வாழ்க்கையை வாழறதும் சரி குழந்தைகள் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் சரி எவ்வளோ தொடர்பு பாருங்கள். இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு நமக்கு இருக்குது. அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது துலாத்துக்கு அந்த கரெக்டாக அந்த ஆவணி புரட்டாசி அப்படி பார்த்தீங்கன்னா கிரகநாதர்கள்லாம் வந்து ஒத்துமையாக பண்ணி நம்ம செயல்படுத்தி வாழ்ந்துருக்காங்க. குருவானவர் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிடுவார் கடைசியில், திருப்பி சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிடுவான். அந்த பிறகு எல்லாம் நவகரங்களில் மூணு 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 மூணாக போய் உட்காந்துட்டு செஞ்சு செஞ்சு நாலு நாலு கூட சேரத்தில் வந்துடுது வரிசை. அந்த புரட்டாசி பிறகு ராகு கேது போனவனுக்கு ஐப்பசி கார்த்திகை மார்கழி எல்லாம் பீக்காக இருக்கும் நமக்கு. ரைட்டு ஆனந்தத்துக்கு குறைச்சல்ல காசுக்கு குறைச்சல்ல சோபிக்கிற குறைச்சல்ல மொத்தம் ஹாஸ்பிட்டல்கிட்டே போகணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு தான் வச்சுருக்கான், நிறைஞ்சி இருக்கும், டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் நமக்கு வச்சுருக்கான். வர்த்தகம் வியாபாரம் மட்டும் இல்லை ஜீவன அமைப்புகள்லாம் ஒன்றும் நல்லா இருக்கும். என்ன டிமாண்டு ஜீவனத்துக்கு ஆளே வரமாட்டேன்றானுங்க. சிறு தொழில் பொறுத்த தொழில் சம்மந்தப்பட்டவங்கள்லாம் வேலைக்கு ஆள் வைக்கணும்னு ஆளே இருக்காது. சின்ன சிறு பட்டறை வச்சு ஆள் செய்யணும், அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட குடும்பம் சம்மந்தப்பட்டாலே துணி கூட ஷேர் பண்ணால் தான் உண்டு. அப்படி தான் ஆளே வராது, லேபர் இன்டென்சிவ் ப்ராப்ளம் வந்தீங்கன்னா எல்லோருக்கும் சொந்தமாக அவனே பண்ண ஒரு கூட்டு கூட்டாக பண்ணுறதுனால ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி போகும்போது இங்கே ஆட்டில் வரமாட்டேன். நான் டைம் ஃபுல்லாக அத்தனை வரைக்கும் உட்காந்து ஓட்டினேன்னா சாயங்காலம் வரைக்கும் ஷிஃப்ட்டு மாற்றி பண்ணால் கூட இவன் தனியாக அத்தனோடய இன்கத்தில் பண்ண முடியாது, குடும்பம் நடத்த முடியாது. மினிமம் குறைஞ்சி 50,000 ஒரு சம்பாதிச்சலையோ ஒன்று 50,000 எங்கே சம்பாதிக்க முடியும், எவ்வளோ கொடுப்பான், 20,000 கொடுப்பான், 30,000 கொடுப்போம் முடியாது. நாலு இடத்துல சொந்த தொடர்ந்து 2 hours கணக்கில் வச்சு ஒர்க் பண்ணி கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு ரொட்டேட் பண்ணி சம்பாதிச்சு வெல் சொந்தமாகவே அதுவே பின்னாடி சொந்தமாகவே தனக்கும் ஒரு பிஸ்னஸ் வச்சு சம்பாதிச்சு எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நல்லா செயல்படுவாங்க. அதனால் இந்த ஜீவனங்களுக்கெல்லாம் வந்து இந்த கை இந்த அடிமை தொழில் அப்படி சொல்கிறதெல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் தொழிலை அவங்க அடிமைப்படுத்திடுவாங்க. மார்க்கெட்டிங்கில் சாப்பராக ட்ரேட்மார்க் எல்லாத்துக்கும் வரும். அதான் டெக்னிக்கல் ஹோவில் வரும்போது அதுக்கு வரும்போது அந்த தானாக அது வரும் வீட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் கெட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சரி மேனேஜ்மெண்ட் சரி அல்லது பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் சரி எது வந்தாலுமே அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்க்கையில் ஜீவனத்துக்கு சரி தொடர்பு கொள்கிறதுக்கு சரி எல்லாம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டும் இல்லை, இங்கே எல்லாம் ஒவ்வொருத்தரையும் கார்ப்பரேட் ஆகிடுவான். அந்த அளவுக்கு தொடர்புகள் ஒத்துருக்கு இருக்கும். டக்கு தட்டினா அப்படி எப்படி டைட்டோ இருக்குது. இப்போயே 24 hours போச்சுனே இருக்கானு என்ன பேசுகிறான்னு தெரில, காலும் கையிலும் வச்சுருப்பாங்க, பேசிட்டு இப்போ இங்கேயே வச்சுருப்பான். அந்த அளவுக்கு இல்லை பார்க்குறான். அப்போ அளவுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு ராகுக்கு இது 50-50 ஆகிடுது இப்போது. அதனால் மேக்ஸிமம் அவன் தொடர்பு பண்ணால எல்லாம் பிஸி 24 hours கண் காது மூக்கு எல்லாமே அதில் போயிட்டு இருக்கு பாருங்கள். சீக்கிரம் நர்வஸ் வீக் ஆகாது, ரிலாக்ஸேஷன் அதான் என்கரேஜ்மெண்ட் போகோபாக்கி ஒரு குறைவும் இல்லாமல் இந்த வச்சுருக்காரு. துலா ராசின்னு இந்த சொல்லக்கூடிய அந்த ராசிக்கு எல்லாம் பிரபுடத்தை அந்த சப்தமாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் நல்ல சிறப்பாக விறுவிறுன்னு பண்ணுறாரு. அதே களத்திரம் அதே தனாதிபதி அவர் தான் செவ்வாய் தான். அதே மாதிரி சொல்லக்கூடிய அந்த 6வது அதிகாரி குரு நன்னா பண்ணுறாரு. அதே 3க்கும் உள்ள சம்மந்தப்பட்ட குரு தான் 6க்கும் உள்ளவர். அப்போ 4க்கும் 5க்கும் உள்ள புண்ணிய பூர்வ புண்ணிய சுகஸ்தானவர் சனீஸ்வரவர் நல்லா பண்ணுற மக்கர காலத்திலும் ஒரு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் வச்சுருக்கு. எந்த கிரகங்களும் காரணமான இல்லை அக்கரமான உடனே ஃபைட் கொஞ்சம் ஊற போட்டு அப்படி பண்ணுறது அது ஸ்டண்ட்டு. பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ஸ்டண்ட்டு. அதனால் டிமாண்ட் க்ரியேஷன் அதான் இருக்குது. அதை மாதிரி
ஸ்லோ டவுன் பி ஸ்பீட் பிரேக்கர் போடலையும் அதே தான் டக்குன்னு. அதே மாதிரி நிதானத்துக்காக அந்த வக்கரமாக இருக்குது. ஸோ இப்படி தான் வச்சுருக்கு. அதனால் அந்த சம்பந்தப்பட்ட துலாத்தினுடைய லாபாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தகுந்த மாதிரி கேது அங்கே கேது தன் தொடர்பு சம்பந்தப்பட்ட மகம் பூரம் உத்திரம் அந்த சுக்கரன் அந்த சம்பந்தப்பட்ட சூரியனெல்லாம் நல்லா செயல்படுறாங்க, லாபம் நிறைய வந்துட்டுருக்கு. அதே மாதிரி தனாதிபதி சம் சொல்லணும் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி பூர்வ புண்ணியத்துக்கும் சந்தன சனீஸ்வரன் வந்து ஒரு பிரச்சனை சுகஸ்தானத்துக்கும். அதே மாதிரி களத்தலம் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய சம்பவத்துக்கும் பிரச்சனையே ஒன்றும் இல்லை. என்ன தான் இருந்தாலுமே எல்லாமே என் குடும்பத்துக்கு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் குடும்பம் அப்படின்னு சொல்லி குடும்பம் குடும்பமாக சந்தோஷத்தை ஒரு ஒரு ஒற்றுமை காண்றாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு ஒற்றுமை வந்துருத்துன்னா போதும், என் குடும்பம் என் குடும்பம் எங்கள் அம்மா அப்பா என் மச்சான் என் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, அந்த ஒரு பிரிவினை இல்லாமல் ஒரு அமைப்பு கொடுத்துருக்கு. இந்த அவசியத்தில் எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அதில் கலைஞ்சி நம்ம எழுச்சி பெற்று நல்லபடியாக சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருஷம் ஃபுல்லாக சோபான சோபிக்கிறது சொல்லி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணக்கம்பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். கலியுகத்தில் கண்கண்ட மகானாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி, பழனி முருகன் மற்றும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக 3 வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம். கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா, 9791111818, வடபழனி, சென்னை 26.